டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உடனுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுறது சர்டிஃபிகேட்டு தான். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த் வந்து கொடுத்துருவாங்க. அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அப்படி இல்லைனா செகண்ட் வீக் போல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் காலேஜ் கூடயும் நீங்கள் வந்து அப்டேட்டில் இருங்க, அவங்க வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ரொஃபஸ் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்லாம் தரும்போது. அடுத்தது பிஜி செகண்ட் செமஸ்டருக்கான லேப் ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 17ஆம் தேதி இந்த மந்த் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து மிஸ்ஸிங், அந்த சப்ஜெக்டே காணாமல் போச்சு, ரிசல்ட்டே வரல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் காலேஜஸ் தான் கேட்கணும். உங்கள் காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கேட்பாங்க. இப்போ வந்து காலேஜஸ்க்கே பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் மார்க் ஷீட் வந்து வரல அப்படின்றாங்க. அதாச்சு இப்போ ஒரு உங்கள் காலேஜஸில் எத்தனை பேர் எல்லா எக்ஸாமும் எழுதியிருப்பாங்க பார்த்திங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்டும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்புவாங்க, அதுவே இன்னும் சம் காலேஜஸ்க்கெலாம் வரல அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் காலேஜஸில் ப்ரெஷர் கொடுங்க, இதுமாரி சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, டெய்லியும் வந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகேவா.